வணக்கம் நண்பர்களே. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் நிகழ்கால அரசியல் சூழலை பற்றியும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் ஜி ஜி சிவா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். தோழர் வணக்கம். அடுத்தது இந்து மக்கள் கட்சியிலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் பாரத மாதா செந்தில் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். தோழர் வணக்கம். அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருகம்பாக்கம் தொகுதியின் செயலாளர் அன்பு தோழர் கரிகால் வளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்கிறார். நேற்று ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு பேட்டி. ஏன்னா ஸ்ரீலங்காவில் நாங்கள் சிவராத்திரியை வந்து கொண்டாட போகிறோம். இந்தியாவிலேயே ஏற்கனவே மதக்கலவரங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவில் மதக்கலவரங்களை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பலை சார்ந்த ஒரு அமைப்பு தான் இந்து மக்கள் கட்சி. தோழர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மீண்டும் இன்றைக்கி இலங்கைக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலையினுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது, எல்முருகனுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி ஏன் போகிறாங்க, எதற்கு போகிறாங்க, ஏன் இலங்கையை சமீப காலங்களாக இந்துத்துவ சக்திகள் குறிவைத்து கொண்டிருக்கிறது? தோழர் செந்தில், இலங்கையும் பாரதமும் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீண்ட நெடுங்காலமாக வரலாறு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்முடைய நாடாகத்தான் நாம் பார்க்கிறோம். இந்து மக்கள் கட்சியினுடைய கோஷங்களே எப்படி இருக்குன்னு சொன்னா, இமயம் முதல் ஈழம் வரை என்று நாம் எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் கேட்டிருப்போம் இல்லையா? அது மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இமயம் முதல் குமரி வரை உங்களுக்கு அகண்ட பாரதமும் அமையும். பாரத அன்னையினுடைய கைகளாக இருந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அதையும் மீட்டெடுப்போம் என்கின்ற அந்த தொடர் உறுதிமொழியோடு ஈழத்தையும் மீட்டெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய கோஷம். மீட்டெடுப்போம்னா எப்படி மீட்டெடுக்கிறதுனா என்ன? எந்த, அதாவது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு யூதர் சமுதாயமே இல்லாமல் ஒரு நாடு இல்லாமல் இருந்த போது கூட அந்த யூதர்கள் சந்திக்கும் பொழுது நான் மீண்டும் அந்த நாட்டிலே சந்திப்போம், நம் நாட்டிலே சந்திப்போம் என்று சொல்லுவார்கள். பல ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய கனவு என்று சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா, அது நினைவாச்சு, இஸ்ரேல் உருவாச்சு. ஈழம் என்பது தமிழர்களுக்கான ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சியின் நிலைப்பாடு, அது நிச்சயம் உருவாகும். அதுபோல தான் அகண்ட பாரதமும் உருவாக வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. இப்பொழுது எங்களுடைய தலைவர் நானும் அங்கு சென்றிருக்க வேண்டும், சில காரணங்களால் என்னால் இலங்கை செல்ல முடியவில்லை. அங்கே சிவராத்திரி நாளை தினம் நடக்க இருக்கின்றது. அந்த சிவராத்திரியிலே இலங்கை தமிழர்கள், இலங்கை சைவ அங்கு இருக்கக்கூடிய சைவ நெறியாளர்கள் எல்லாம் அழைத்ததன் பேரிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் நிர்வாகிகளோடு தலைவர் சென்றிருக்கின்றார். அங்கே நாளைய தினம் சிவராத்திரி விழாவிலே பங்கெடுத்து சைவம் குறித்து, தேவாரம் குறித்து, திருவாசகம் குறித்து சொற்பொழிவு அங்கு நடத்துகின்றார். நீங்கள் ஏதோ அண்ணாமலை போனார், அடுத்தது அர்ஜுன் சம்பத் அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கலாச்சார மையத்தை 1300 கோடி செலவிலே அங்கே உருவாக்கி இருக்கிறது. அங்கே ஒரு அதனுடைய திறப்பிழாவில் தான் அங்கே ரணில் விக்ரமசிங்கே வந்து கலந்து கொண்டார். அது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அங்கு நடைபெற்றது. இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் எல்முருகன் அங்கு சென்றார், முருகன் அவர்கள் சென்றார். தொடர்ச்சியாக சிவராத்திரி முன்னிட்டு எங்கள் தலைவரும் அங்கு சென்றிருக்கின்றார். இலங்கைக்கு உண்மையிலேயே நல்லது செய்ய முடியும் சொன்னால் அது பாரத நாடால தான் முடியும், இந்தியாவால தான் முடியும். அது வாஜ்பாய் இருந்த போது அங்கே தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசாங்கம், அதன் பிறகு அமைந்த அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையை அவர்களை கொன்று குவிக்கும் பொழுது வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையிலே இங்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. ஆனால் பாஜக அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் வந்த பிறகு அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்காக கண்டியிலே அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அந்த தமிழர்களுக்கும் கூட வீடு கட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வை மோடி அரசாங்கம் செய்திருக்கின்றது. எனவே பாஜகவாக இருக்கட்டும் அல்லது இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இலங்கை தமிழர் விவகாரத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் அரணால் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு, பெட்டில் படுத்துட்டு உண்ணாவிரதம் தான். அன்னைக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இங்கிருந்து ஆயுதங்களை அனுப்பியது. எனவே காங்கிரஸ் இந்த திமுக இவர்களோடு கூட்டு வைத்திருக்க கூடியவர்கள் தான் ஈழத்திற்கும் இலங்கைக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழர்களுக்கு துரோகிகளாக இருந்தார்கள். ஆனால் இந்து மக்கள் கட்சி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கு இலங்கையிலே ஒவ்வொரு சைவ ஸ்தலங்களும் தமிழர்களுடைய அந்த அடையாளங்களை அழித்து அங்க புத்த விகார்களை வைத்திருக்கின்றார்கள். நான் 2019 இலங்கை சென்ற போதெல்லாம் அங்கு பாத்தீங்கன்னா சுடுதண்ணீர் என்கின்ற ஒரு பகுதியிலே ராவணன் தன் தாயார் இருந்த போது தன்னுடைய வாளை வைத்து அந்த பகுதியில குத்திய போது அந்த இடத்துல சுடுதண்ணீர் உருவாகியது. இன்றைக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி சூடாதான் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்த விகாரம் வச்சிருக்காங்க. திருக்கேத்திச்சரம்
அங்க பாத்தீங்கன்னா சிவாலயத்தினுடைய வளைவு வைத்தாங்க, அதை உடைச்சி எடுத்துக்கலாம். இந்தியா முழுவதும் இருந்த பௌத்தத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு இந்தியாவில் பௌத்தம் கட்டிய எண்ணற்ற கோவில்களை தன்மயப்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்துக்கள் அப்படின்ற பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இலங்கைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிறீங்க. இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இலங்கை தமிழர்களுக்காக இவ்வளவு பாடுபடுவீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள். அடுத்தது அவர்கிட்ட தான் நான் வரேன். அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு யார்? தமிழர்களுக்கு எதிரிகள் யார்? புத்தபிக்குகள். புத்தபிக்குகள் தான் அங்கு ஈழத்தினர் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அங்க யுத்தத்தை நடத்துவதற்கு அங்கிருந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். இன்றைக்கும் ஆதரவா இருக்காங்க. மோடி சைனா சைனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் புத்த விகார்கள் அவங்க கட்டி அங்க இருக்கக்கூடிய கோயில்களை தமிழர்களுக்கு எதிராக அங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவலங்களில் இருந்து தமிழர்களை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய உண்ணாவிரதம் முதற்கொண்டு நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் வைகோ அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இன்னும் பல கருத்து ரீதியாக மாறுபட்டு இருந்தாலும் கூட அவர்கள் இணைத்து மிகப்பெரிய ராமேஸ்வரத்தில் யாகம் நடத்தியது இந்து மக்கள் கட்சி. எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஒரு துளி கருத்து வேறுபாடு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் போறது வரதை பற்றி நீங்கள் சொன்னாலும் கூட வரலாறு பதில் சொல்லும். இந்து மக்கள் கட்சி ஈழத்திற்காகவும் ஈழ மக்களுக்காகவும் இலங்கைக்காகவும் பல்வேறு நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து செய்வோம். எங்கள் தலைவர் அதுக்காக தான் போயிருக்காரு. தோழர் கரிகால் வளவன் அவர்களிடம் தோழர் பேசின கருத்தை கேட்டிருந்திருப்பீங்க. இதோடு ஒரு சில கேள்வி, அவருக்கான விடையையும் சொல்லிவிட்டு ஒரு சில கேள்விகள். இன்றைக்கி இலங்கையில் பௌத்தம் வந்து மிகவும் மோசமாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஒடுக்கி கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி அங்கே போகிறது, நாங்கள் அங்கே போயிட்டு இந்து மக்கள் கட்சி அங்கே போகிறோம், பிஜேபி அங்கே போகிறோம், எனவே நாங்கள் அதை வந்து மீட்டெடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விஷயம் இங்கே வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக விவாத பொருளாக மாற வேண்டும். அதாவது அகண்ட பாரதம் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டார். இவருடைய எண்ணம் அகண்ட பாரதம் அமைப்பதற்கான திட்டத்தை உருவாக்குவது. ரெண்டாவது, கார்ப்பரேட்டுகளை இந்தியாவில் எப்படி உருவாக்கினார்களோ அப்படி இலங்கையில் அதானியை கொண்டு அங்கே பல நிறுவனங்களை நிறுவுவதற்காக இவர்கள் அங்கே சென்றதற்கான. நாங்கள் ஏற்கனவே சைனான்னு ஒன்று இருக்கு, அதே அச்சுறுத்தல். அதாவது இலங்கையை வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பல நெடுமாறன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போது பல நெடுமாறன் பேட்டி கொடுக்கும்போது எந்த அடிப்படையில் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னு பார்க்கணும். உண்மையிலே இந்திய உளவுத்துறை ரா அமைப்பு வந்து அவரை மிகப்பெரிய அச்சத்தில், அவரை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் பேட்டியே கொடுக்குறாரு. அப்போ இப்படியெல்லாம் விடுதலை புலிகள் தலைவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. அப்போ இலங்கை ராணுவம் உடனடியாக அது வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு, அவர் வந்து நாங்கள் வந்து எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு. அந்த நந்திக்கடல் ஓரம் வந்து அவருடைய பிணங்களை பார்த்தா பிணம் குவியல்களாக இருந்தது. அதிலே ஒரு பிணம் தான் இவர் தலைவர் பிரபாகரனுடைய பிணம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல. இருந்தாலும் இவர்கள் வந்து இதை ஏன் இந்த நேரத்தில் டிக்ளேர் செய்யணும்? அதற்கு ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு தான் வந்து என்ன பண்ணாரு, பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அங்கே செல்கிறார், அமைச்சர் எல் முருகன் அங்கே செல்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு திட்டத்தோடு அங்கே வந்து இப்போ தோழர் சொன்னார், அங்கே இருக்கிற இந்து கோயில்கள் எல்லாம் அகற்றி விட்டு பௌத்த விகார்களை அமைக்கிறார்கள். ஏன் அங்கே இறந்தவங்களாம் இந்துக்கள் தானே? பாரதிய ஜனதா இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தது? போரை நிறுத்துவதற்கான அழுத்தம் கொடுத்தாங்களா? சரி, பத்து ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். பத்து ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன சொன்னாங்க? கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்போம், மீனவர்கள் பாதுகாப்பு போடணும்னு சொன்னாங்க. இந்த பணி அவங்க செய்திருக்கிறாங்களா இல்லையே? இதெல்லாம் ஒரு நாடகம். நாடகத்தை வந்து பாரதிய ஜனதா இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, தொடர்ந்து செய்து வருவதுதான் பாரதிய ஜனதா. மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்காக தமிழர்களுக்கு வந்து ஒரு இவங்க வந்து ஈழத் தமிழர்களை பத்தி பேசுறா, இங்க ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறும். தமிழர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அடிப்படையில் வந்து இங்க இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் தன்மைப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு என்னென்ன வழங்க வேண்டுமோ அதெல்லாம் வழங்கி அதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அந்த அரசியலினுடைய இதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அண்ணாமலை அங்கே செல்வது, அங்கே வந்து எல்முருகன் செல்வது, மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அங்க செல்வதெல்லாம் இதை இதை ஒட்டி தான் நடக்குது. அண்ணா அர்ஜுன் சம்பத் அங்க போயிருக்கிறாரு. இப்ப அவரு தான் வந்து என்ன சொல்றாரு, சிவராத்திரியை நாங்க கொண்டாட போறோம்ன்றாரு. அதுக்கு இவர் வந்து இந்த சிவராத்திரி தான் வந்து ஒரு அடித்தளமாக அமைந்து விடுமோ அப்படின்ற இதுல கேக்குறாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள் இப்படிதான் வந்து ஊடுருவினார்கள், இப்படிதான் வந்து ஒரு வேலையை வந்து செய்தார்கள் என்று ஒரு கதையும் இருக்கிறது. அதே போல் இலங்கையிலும் நடப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறதே அப்படின்றது. அதாவது இங்கே யாரோ சிவராத்திரிக்கு அண்ணனுக்கு அழைப்பு விடுக்கலையா என்னன்னு தெரியல, அதனால டக்குன்னு அண்ணன் வந்து
இலங்கைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நோக்கம் இல்லைங்க, நான் தான் சொல்றேன். இவருடைய நோக்கமே வந்து தமிழர்களை நம்ப வைப்பது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அகண்ட பாரதம் வந்து அதை பத்தி தெளிவா பேசுறாங்க. தமிழர்கள் விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க? ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒதுக்கி வைத்திருந்த ஒரு அந்த போற சம்பவம். ஆனா விடுதலை புலிகள் மிகப்பெரிய அளவில் வந்து தமிழர்களாக ஒருங்கிணைந்துதான் அந்த போரையை நடத்துறாங்க. இன்றைக்கு அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து நான் இந்து, நீ இஸ்லாமியர், நீ கிறிஸ்தவர், அப்ப அங்கேயே வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்கான செயல்திட்டத்தை இவர்கள் வந்து செய்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை வந்து இலங்கையில் அவங்க அன்பு, இப்போ இலங்கை அரசாங்கம் ஒருவேளை இவங்க சென்றது பேர்ல இந்த அமைச்சர் சென்றாங்க, மத்திய அமைச்சர்கள், அதே போல இங்க இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் போனாங்க. அவங்க ஒரு வேலை வந்து அனுமதித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக இவங்க சில விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதனுடைய காரணமாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர, இவர்கள் வந்து அந்த உள்நோக்கு, அதாவது எப்படி சொல்றது, இவர்கள் இந்துக்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் இல்ல, இந்துக்களை காப்பாற்றா கொன்று குவித்த அத்தனை மக்களும் இந்துக்கள் தானே? இறந்தவர்கள் யார்? அந்த ஈழத்தமிழர்கள் யாரு? அப்ப அதெல்லாம் பார்க்கணும். நீங்க அதை பார்க்காம சும்மா சொல்றதை வந்து அது மிகப்பெரிய அளவுல நகைப்புக்குரியதா இருக்கு. ஒரு நம்ம அதை வந்து மிகப்பெரிய அளவுல யோசிக்க வேண்டும். ஜி ஜி சிவா அவர்களே, என்னன்னா கடந்த காலங்கள்ல இலங்கை அரசு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு இறங்கிடுச்சு. ஒரு பக்கம் சீன அரசினுடைய நெருக்கடியில ஒரு பக்கம் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள், திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உணவு பஞ்சம், பணம் இல்லை, ரொம்ப நிறைய பிரச்சனை. இந்த நேரத்தில் எல்முருகனும் அண்ணாமலையும் அர்ஜுன் சம்பத்தும் உள்ளே போயிட்டு இல்லை மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள திணிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதே போல் செந்தில் சொன்னதையும் கரிகால் உலகம் சொன்னதையும் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை உணவுக்கே அங்கே அல்லோற்பட்டு கொண்டு தன் வாழ்வாதாரத்தை தினந்தனும் எப்படி நகர்த்துவது என்று தெரியாமல் சிக்கி சின்னாபின்னமாக அந்த போர்க்காலத்தில் பல லட்சம் மக்கள் செத்து மடிந்தார்கள். அதனுடைய தாக்கம், அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி அந்த இலங்கை முழுவதும் அது பிரதிபலித்தது. இப்போது இன்னும் கூடுதலாக அங்கே ஒரு கிலோ அரிசி அவல் என்று உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோ ஆப்பிள் 2500 ரூபாய்க்கு வித்த அந்த காணொலியில நான் தமிழக தொலைக்காட்சியில பார்த்திருக்கிறேன். இது போன்ற சூழலை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் உங்கள் மதவாத கொள்கைகளை, இந்துத்துவ கொள்கைகளை கொண்டு போய் கொஞ்ச நன்றி கூட அந்த தமிழ் மீது திணிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடை எதை நோக்கி பயணிக்கிறது? நாங்கள் ஈழத்து மக்களுக்காக அண்ணன் ஐயா வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்திலிருந்து அந்த தோல் கொடுத்தோம், குரல் கொடுத்தோம் சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியாக அதற்கு பிறகு செய்த பணிகள் என்ன? இலங்கை தமிழ் மக்களுக்கு கொடுத்த கொடு குரல்கள் என்ன? கொடுத்த குரல் சொல்ல முடியுமா? செந்தில் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து வந்தார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா? தோல் போர் முடிந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வந்தீங்க இல்லையா? போர் முடிந்த பிறகு விட்டு விடலாம். நீங்கள் போருக்கு முன்பாக இந்தியாவில் தானே இருந்தீர்கள், உங்களை போன்ற நபர்கள் தமிழ்நாட்டில் தானே இருந்தீர்கள். ஆகவே அப்போதெல்லாம் உங்கள் வாய் மௌனியாக இருந்து விட்டு ஒரு வீதியிலே வந்து ஒரு குரல் கொடுத்திருப்பீர்களா? அல்லது இலங்கை அந்த இராணுவத்தில் எதிர்ப்பு குரல் பதிவு செய்திருப்பீர்களா? அல்லது பாஜகவோடு சம்பர சங்கம் போன்ற இந்து மக்கள் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனாதிபதி சந்தித்து இந்த போரை நிறுத்தல் எப்ப சொல்லியிருப்பீர்களா? பிரதமரை சந்தித்திருப்பீர்களா? கொஞ்சம் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திப்பலாம், ஒரு மன்னாங்கட்டியை சந்திக்காத நீங்கள் எல்லாம் இப்போது பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து நீங்கள் சந்திக்க சென்றீர்கள் என்று சொன்னா எதற்காக? உணவு கொடுக்கவா? உடைகள் கொடுக்கவா? பொருளாதாரத்தை கொடுக்கவா? உங்கள் மதவெறி அங்கே பூத்து குலுங்குவதற்காக மதவெறி செடியை வைத்து விட்டு வருங்கால ஆலமரமாக அதை வளரவேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக நீங்கள் எல்லாம் ஈழத்தை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? ஈழத்த மக்களுக்காக போராடி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை ஆட்சி பறிப்படுத்தி தெரியுமா வரலாறு? அந்த செந்தில் அவர்களுக்கும் அவருடைய தலைவர் அஜித் சம்பத் அவர்களுக்கும் கலைஞர் அதே போல அதிமுக ஈழத்த மக்களுக்கு எத்தனை கோடி நிதி கொடுத்தாரு இதெல்லாம் தெரியுமா? அதே போல தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் கம்பள மூக்கத்து பெண்கள் உட்பட அதன அடமான வைத்து நிதி திரட்ட கொடுத்தார்களே எவ்வளவு பெண்கள், அதை பத்தி இவருக்கு தெரியுமா? ஒரு ரூபாய் கூட அந்த மக்களை பார்த்து ஒரு கிலோ அரிசி கூட வழிவகை செய்யாத நிகழெல்லாம் ஏதோ ஆடு நனைகிறது ஓன அழுகிறது என்கின்ற அந்த பழமொழி கேட்ட போல் சிவராத்திரி நடனம். அது என்ன சிவராத்திரி நடனம்? ஒருவேளை உணவுக்கு அங்கே அடுத்த வேலை உணவுக்கு துப்பு இல்லாமல் மாட்டி சிங்கல் எடுத்த இராணுவத்திடம் வயிற்று பசிடு சிக்கி சின்னாபணி ஆகி கொண்டிருக்கிற எம் மக்களிடம் உங்கள் மதவரி நீங்கள் அங்கே பிரகடப்படுவதற்காக செல்கிறீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் அனைவரும் பசி எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்களா? இந்தியாவில் நீங்கள் அத்தனை நபர்களுக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்து விட்டீர்களா?
காரி உமிழ்கிறார். இன்று மதி 2 மணிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை படித்துட்டு வந்தேன். மனதெல்லாம் பதிக்கிறது. என்னவென்று சொன்னால், அருணாச்சலம் பிரதேசம் சீனாவுக்கு வேண்டுமென்று அவர்கள் இருவர் வர சார் அவர்கள் வருகிறார்களாம். இந்த வாயில் சொன்னது இந்தியா முழுக்க சம்பாத சங்கங்களும் நரேந்திர மோடிக்கு பிரதமரை பார்த்து கேட்கிறேன். ஒரு அடி கூட யாரும் அங்கே கையகப்படுத்தவில்லை. சொல்றதா இல்லையா? ஆனால் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த துறை அரசு துறை சேர்ந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மத்தியில் பேட்டி கொடுக்கிறார். அங்கே அருணாச்சல பிரதேச சீனா பிடித்துக் கொண்டது. ஆகவே நாங்கள் இந்தியாவுக்கு அதை மீட்டெடுக்க வேண்டும் சொல்ல இந்தியாவுக்கு ஆதரவாக வருகிறோம். சீனாவை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் காங்கிரஸை சார்ந்தவர்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ, அறிஞர் சகோதரி திருமா போன்ற சார்ந்தவர்களோ, இன்னும் எண்ணற்ற உணர்வாளர் சார்ந்தவங்களை போட பத்திரிகை ஊடகங்கள் என்ன சொன்னார்கள்? அருணாச்சல பிரதேச கிட்டத்தட்ட கேரளா நிலப்பரப்பு எவ்வளவோ அந்த நிலப்பரப்பு பிடித்து விட சொன்னார்களா இல்லையா? இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு அடி கூட நாங்கள் விட்டு விட மாட்டோம், ஒரு அடி கூட தாராளவாதத்தை விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அமெரிக்கா உண்மை ஒப்பிட்டு காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது, கண்டன கொள் எழுப்பு கொண்டது சீனாவுக்கு. இதுதான் உங்களுடைய ஆட்சியின் லட்சம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு உள்ளூரிலே ஓடம் பிடிக்க முடியாதவன் வெளியூர்ல ஏதாச்சும் பிடிப்பான் என்று கிராமத்தை பழமை கேட்டப்போ இலங்கைக்கு சென்று விட்டது. என்ன செய்ய? எவன் தாலி அறுப்பதற்கு? எந்த பெண்களை நாசம் செய்வதற்கு? உங்களுக்கு பசியோடு இருப்பதை விட மனத்தை புகுத்துவீர்களா? நல்ல மனதோடு பயணக்கூடிய எவரும் அரசியல் களத்தில் சரி நட்பு ஓட்டம் சரி எவரும் வத்தி வைத்து பிசியோ பசியோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு மனத்தை ஒரு போது புகுத்தி அதில் குளிர் காய மாட்டான். இது கண்டனத்துக்குரியது. எது கண்டனத்துக்குரியது? இவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். என்னது? பசியோடு இருக்கக்கூடிய எக்குல மக்களை பார்த்து இவர்கள் வாழ்வாதத்தை பெருக்க வழிவகை இருக்காங்க. சிவராத்திரி என்ன? சிவராத்திரி நாளைக்கு பொறுங்கல. இங்க நடுராத்திரியே ஆட்டம் போடுவார்கள் பார், குடித்த கும்மாலை விட்டு அந்த காட்சி இங்க காணலி ஒழுங்கிறது நான் வரவேற்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பேசும் போது ஒரு ஆதாரப்பூர்வமா பேசணும், அடிப்படையோட பேசணும். கத்துறது மட்டும் 130 கோடி பேரையும் உங்களுடைய ஆதாரம் இருக்கிறது. என்ன நான் சொல்றதும் ஆதாரம் வேணுமா? அவரை பேச விடுங்க, பேச விடுங்க. நீங்க பேசுறதை கேட்டு 130 கோடி மக்கள் கூர்ந்து வணங்குகிறார்கள். அங்க போய் இருந்து விட்டார்கள்.
அதாவது இருங்க, அப்படி இல்லைங்க, என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க. என்னங்க இருக்கு இரண்டு மணி கருணாநிதிக்கு அதாவது இருங்க ஒரே ஒரு ஜிஜி ஒரே ஒரு அப்படி சொல்லல ஜிஜி, அப்படி சொல்லல, அப்படி சொல்லலங்க உண்டாட்டி. இல்லங்க இதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா?
ஒரு மனிதனுக்கு உணவுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்க எதுவும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்து விட்டு நான் சிவராத்திரியை கொண்டாட போகிறேன் அப்படின்றதுதான் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே கிட்டத்தட்ட 1000 டன் உணவு தானியங்கள் உணவுப் பொருட்களை இங்கிருந்து போனமுறை அண்ணாமலை அவர்கள் செல்வதற்கு முன்பாக இங்கிருந்து அனுப்பியிருக்கின்றார். திமுக என்ன அனுப்பிச்சிங்கன்னு நான் கேட்கல. அவரும் என்ன பண்ணாரு, மக்கள் கிட்ட வாங்குறது சொல்லி வாங்கி அவங்களும் அரசாங்கத்தின் சார்பில் கொஞ்சம் அனுப்பிச்சாங்க. பாஜக அனுப்பியதா திமுக அனுப்பியதை வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சார்பில் கட்சியின் சார்பில் அனுப்பிச்சாங்க. ஏதோ அனுப்பவில்லை உதவவில்லை என்று சொல்வதெல்லாம் போலியான விஷயம். இது யாரு அண்ணாமலை அவர்கள் அனுப்பினார் அருணாச்சல பிரதேசத்தை வந்து இன்னைக்கு அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. அந்த கைப்பற்றதன் விளைவாக வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து இலங்கையில போய் படையெடுக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல. இது நீண்ட கால பிரச்சனையாக எல்லை பிரச்சனையும் நமக்கு இருக்கு. இந்த எல்லை பிரச்சனை ஒரு பொறுப்பு இருந்தாலும் அங்கிட்ட மக்கள் போய் ஒரு பிரிவினை உருவாக்குறதுக்காக தான் இந்து மக்கள் கட்சி தலைவர் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. வாழக்கூடியவர்களே இன்னைக்கு மத அடிப்படையில் இன்னைக்கு பல தலைவர்கள் நம்ம அதில் பார்க்கலாம். இன்னைக்கு பல தலைவர் பிஜேபி தொடர்பு இருக்கிறாங்க. இந்த நிலை எப்படி உருவாச்சு பாஜக பண்பாடு கலாச்சாரங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரங்களையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் என்கின்ற உணர்வு பேசுறோமே, தமிழ் உணர்வுலாம் வேணாம் சாப்பாடு மட்டும் போகணும்னு சொல்லி அண்ணன் முடிவு பண்ணுவாரா அல்லது திமுக சொல்லுமா? எனவே உணவும் வேண்டும், அதே சமயத்தில் நம் பண்பாட்டு கலாச்சாரங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டு வேலையையும் இந்து மக்கள் கட்சியும் பாஜகவும் செய்து வருகிறது. நிறைவாக உங்களுடைய கருத்தை சொல்லி முடியும். அண்ணாமலை அவர்கள் அங்கே இலங்கையிலே பல லட்சங்கள் சில லட்சங்கள் சொல்லி அங்கே கொடுத்திருக்கிற அண்ணன் செந்தில் அவர்கள் சொல்றார். இங்கே மக்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மாநில தலைவர் இருந்து கொண்ட அண்ணாமலை அவர் எப்படி அந்த போட்டை விட்டு நாணயத்தை நடத்தினார் கொடுத்திருப்பது மக்கள் பார்த்தார். ஆகிய கண்ணுக்கு தெரிந்த நகரத்தில் உதவி செய்ய முன்வராதவர் அங்கே கண்ணுக்கு தெரிந்த இடத்துல எப்படி செய்திருப்பார் மக்கள் பறிக்க விட்டுருக்கு. அண்ணாமலை அவர்கள் பேப்பர் பத்திரிகைகளில் இங்கிருந்து கண்கணக்கான உணவு தானியங்களை இலங்கை தமிழர்களுக்காக பிஜேபியின் சார்பில் இங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி. நான் பேசுவதெல்லாம் ஆதாரப்பூர்வமானது. இலங்கை தமிழர்களுக்காக பாஜகவும் இந்து மக்கள் கட்சியும் உணவு பண்பாடு கலாச்சாரங்களை மீட்டெடுக்கக்கூடிய உன்னத பணியை செய்து வருகின்றோம். நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஈழத் தமிழர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து உருவாக்க வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழக மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நன்மையை உருவாக்குவதற்கான அவர்கள் மீண்டும் அங்கே சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.